20 ஆண்டுகளாக துபாய் நாட்டில் தலைமறைவாக இருந்த குற்றவாளி சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு துபாயிலிருந்து வந்த விமானத்தில் வந்து இறங்கிய பயணிகளின் ஆவணங்களை குடிமை அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளார்கள். அதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிக்குமார் என்ற 43 வயது நபர் பாஸ்போர்ட்டை குடியுரிமை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்பது தெரிய வந்தது. இதனால் தேடப்படும் குற்றவாளி என தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பியிருந்ததும் தெரிய வந்தது. முன்னதாக கடந்த 2003 ஆண்டு போலீசார் தேடுவதை அறிந்து 23 வயதில் வெளிநாட்டிற்கு சென்ற ரவிக்குமார் கடந்த 20 ஆண்டுகளாக டிரைவராக அங்கு வேலை பார்த்துள்ளார். 20 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இனிமேல் போலீசார் தன்னை தேட மாட்டார்கள் என்று கருதி 43 வயதில் இந்தியா திரும்ப முடிவு செய்து துபாயிலிருந்து சென்னை வந்த ரவிக்குமாரை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் மடக்கி பிடித்துள்ளார்கள். இதனையடுத்து பிடிபட்ட குற்றவாளி குறித்து குடியுரிமை அதிகாரிகள் தஞ்சாவூர் மாவட்ட போலீசாருக்கு தகவலை கொடுத்துள்ளார்கள். அங்கிருந்து தனிப்படை போலீசார் சென்னை விமான நிலையத்திற்கு வந்த ரவிக்குமாரை கைது செய்து அழைத்து சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.